ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ பானு இல்லம். இப்போ நம்ம வந்து ஒரு சட்னி ரெசிபி தான். துவையல் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், திக்காக வச்சுட்டு துவையல் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், தண்ணி ஊற்றிட்டு சட்னி மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வடகம் சட்னி இங்கே பாருங்கள், வடகம் எடுத்து வச்சுருக்கிறேன். தாளிப்போடகம்னு சொல்லுவாங்கல்ல, வீட்டில் செஞ்சது வடகம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து 2 வரமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு இந்தளவுக்கு தேவையான அளவுக்கு புளி வேணும். புளி 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து தாளி போட்டலாம். இப்போ இதெல்லாமே வதக்கணும். எண்ணெய் காஞ்சிருச்சு சட்டியில், எண்ணெய் காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மிளகாய் போட்டுருவோம், புளியும் போட்டுடலாம். இப்போ அடுத்து வந்து இந்த வடகத்தை போட்டுருவோம். கொஞ்சம் வெடிக்கும் போது தேங்காய் போட்டுடலாம். அடுத்து இந்த சமயம் தேங்காய் போட்டுருவோம். இப்போ அடுத்து வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு உப்பு சேர்த்துருவோம். வடகம் வந்து கொஞ்சமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கணும். தேங்காய் அளவை விட கொஞ்சமாக தான் வைக்கணும், இல்லைனா கசக்கும் சட்னி. அதனால் நான் வந்து கொஞ்சமாக வச்சுருக்கிறேன். இது வந்து இந்த கட்டு சாதத்துக்கெலாம் நல்லாயிருக்கும். துவையல் மாதிரி செஞ்சு வச்சுட்டு புளி சாதம், தக்காளி சாதம் அந்த மாதிரி கட்டு சாதத்துக்கெலாம், தேங்காய் சாதம் மாதிரிக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். துவையல் மாதிரி இல்லை பருப்பு சாதம் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கெலாம் கூட ஒரு துவையல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதுக்கு ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் நேரம் இது ஆறட்டும். ஆறின பிறகு மிக்சியில் அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து ஒரு உளுந்து சட்னி செய்யலாமாங்க. அதுக்கு வந்து 1/2 கப் உளுந்து எடுத்து வச்சுருக்கிறேன், கருப்பு உளுந்து. இதுக்கு வந்து ஒரு ஃபுல்லாக 1 கப் தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் வெள்ளை உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் போல் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் வச்சுருக்கிறேன். வீட்டில் எப்பவுமே நாங்கள் கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுறது. அப்புறம் 2 வரமிளகாய், கொஞ்சம் போல் புளி, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்க்ரீடியன்ஸ். இப்போ நம்ம இதை வந்து வறுக்கணும். வானல்ல சும்மா 1 கரண்டி எண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு, வெள்ளெழுத்து பருப்பு, பெருங்காயம் அதை போட்டுருவோம். நல்லா கொஞ்சம் அந்த ப்ரௌனிஷ் வர வரைக்கும் வச்சுக்குவோம். வெள்ளை வெளுத்தம் இருக்கு, ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு, எடுத்துருவோம். இப்போ அடுத்து திரும்ப 1 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் புளி போட்டுருவோம். புளி, மிளகாய், அது கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும், எடுத்துடலாம். இப்போ அடுத்து வந்து கருப்பு உளுந்து போட்டுருவோம். இதுக்கு என்ன தேவைன்னா அந்த சட்டிகளுக்கு எண்ணெயே போதும். Thank you.
வரைக்கும் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காய் போட்டுடலாம். அதுலேயே நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு, போதும் பார்த்தது போதும். ஆஃப் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் இந்த சட்னி தேங்காய் உப்பு போட்டுட்டு ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம்ல அதையும் இதிலே போட்டுடலாம். போட்டுட்டு இதை கொஞ்சம் ஆற வைப்போம். கொஞ்சம் ஆறுனதும் மிக்சி அரைக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும் இது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. அப்புறம் அரைச்சிட்டேன் மிக்சியில். உளுந்து சட்னி ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வடகம் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு தாளிப்பு போட்டுடலாம். நல்லெண்ணெயில் வந்து ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வெள்ளை அழுத்த பருப்பு, ஒரு பிஞ்சு பெருங்காயம் போட்டு தாளிச்சிட்டேன். இதை இதில் கொட்டிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வடகம் சட்னி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வடகம் சட்னியும் உளுந்து சட்னியும் இந்த வீடியோவில் இருக்குது, பாருங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். ஓகே, பாய்.